ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ தேடியதும் நீ ஆசைப்பட்டதும் உனக்காக நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையும் உன்னிடமே வந்து சேரப்போகுது என் செல்லமே. அதற்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். வெற்றி கிடைச்சா பணிவோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. தோல்வியே வந்தாலும் கூட பொறுமையாக அமைதியாக இருந்தினா அந்த தோல்வியும் சரியாகி வெற்றியில் முடியும்படி உனக்கான வேலைகளையெல்லாம் நான் செய்வேன் என் செல்லமே. நல்லவர்களையும் நான் சொன்ன வார்த்தைகளையும் பின்பற்றி நீ வாழ்ந்து வந்தால் உன் உள்ளத்தில் எழுகிற எண்ணங்கள் எல்லாம் உயர்வானதாகவும் இருக்கும். நீ நினைச்சதெல்லாம் வெற்றிகரமாக நடந்தும் முடியும். ஏன்னா உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பது உன் சாயப்பா நான் அல்லவா? விதி என்னும் பெயரால் நீ கஷ்டப்பட்டாலும் சரி, அல்லது தோல்வியடைஞ்சு கீழே விழுக நேர்ந்தாலும் சரி, விழுந்த இடம் விழுகிற இடமும் உன் சாயப்பா என்னுடைய திருவடியாக மட்டுமே இருக்கட்டும். வேறு யாரை தேடியும் நீ போக வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை துரத்தி அடித்து உனக்காக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க போறது உன் சாயப்பா நாதானே. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. நிச்சயமா எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போறேன். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பதற்கு தானே நான் விரும்புகிறேன். இதோ இப்போதே உனது சோதனை காலத்தை முடிச்சு வச்சு நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நிறைவான வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன். பிறந்துட்டோமே, வாழ்ந்த ஆகணுமே நினைச்சு நீ வாழாத. மீண்டும் ஒரு முறை இந்த மனித பிறவி கிடைக்க போவதில்லை நினைச்சுக்கிட்டே கிடைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளேன் செல்லமே. நீ என்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அதை நான் உனக்கு இன்னும் நடத்தி கொடுக்காம தாமதப்படுத்துறேன்னா நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது. உனக்கான நல்லதை முழுவதுமாக கொடுப்பதற்காகத்தான் நான் தாமதப்படுத்துறேன்னு நினைச்சு தைரியமா இரு. உனக்கான நல்லதை உன் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன். நித்தமும் சாய்ராம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் அகன்று போய் சந்தோஷங்கள் பெருகி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் செல்லமே. காலமும் நேரமும் எப்போதும் உனக்கு கிடைச்சிருக்கிற நிலையான சொத்து. அதை எல்லாருக்குமே நான் சமமாக தான் வழங்கி இருக்கிறேனே தவிர செல்வம் என்பது நேரத்தை வீணடிப்பவனுக்கு கிடைக்காது. யார் அதை சரியாக பயன்படுத்துகிறார்களோ பொழுதுபோக்காக நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் தனது முயற்சிக்காகவும் உழைப்புக்காகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சொத்து நிலையாய் தங்கும். நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள் ஒருபோதுமே வாழ்க்கையில தோத்து போக மாட்டாங்க என் செல்லமே. இன்று உன் வாழ்வில் நடப்பதும் நடந்து கொண்டிருப்பதும் இதற்கு முன்பாக நடந்ததும் எல்லாமே என்னுடைய செயல்தான். என் அருளாலேயே இனி நடக்க போறதையும் நான் நல்லதாக நடத்தி கொடுப்பேன். தேவையில்லாமல் மனக்கலக்கம் கொள்ளாதே. நடப்பதையும் நடந்ததையும் நடக்கப்போவதையும் நினைச்சு நீ வருத்தப்படவே வேணாம். உன் சாயப்பா உனக்கு வழித்துணையாக இருந்து எல்லா விஷயங்களிலும் துணையாய் இருந்து சரி செய்வேன். சந்தோஷமும் சோகமும் மனிதர்களின் இரண்டு கண்கள் போலத்தான். மனிதர்களின் வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்கும் சோகமும் இருக்கும். ஒன்று இல்லாம இன்னொன்று கிடையாது என் செல்லமே. உன் புன்னகையை கட்டி வைப்பதற்கான வெட்கத்தையும் நீ உனக்குள்ள வச்சிருக்க, உன் சோகத்தை தீர்ப்பதற்கான கண்ணீரையும் உனக்குள்ள வச்சிருக்க. ஆனா இது இரண்டுமே வலிமைதான் என்பது உனக்கு தெரியாதல்லவா? எதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும் தெரியுமா? ஒழுக்கமில்லாத செயல்களை செய்வதற்காக மட்டுமல்ல, கெட்ட விஷயங்களையும் தீய விஷயங்களையும் யாரிடமும் சொல்ல முடியாத எந்த விஷயமுமே கூட தவறுதானே. அதையெல்லாம் செய்வதற்கு நீ வெட்கப்படணும். அதே போல மனசுக்குள்ள தாங்க முடியாத பாரம் வந்துவிட்டால் தனிமையில் போய் கண்ணீர் விட்டு கலங்குவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் யார் கண் முன்னாலும் நீ கலங்கிவிடாதே என் செல்லமே. அது மற்றவர்களுக்கு இலக்காரமாகவும் உனது பலவீனம் என்னங்கிறதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும் ஆகிவிடும். அதனால எது நடந்தாலும் என்னிடம் வந்து சொல்லு. உன் கண்கள் கலங்குவதை வைத்தே உனக்காக ஓடி வர உன் சாயப்பா நான் தயாராகத்தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ கடந்து வருவதற்கும் எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்தபடியே நடப்பதற்குமாகத்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை கையோடு கொண்டு வந்திருக்கேன். எப்போதுமே நல்லதே உனக்கு நடக்கும்.